சர்வதேச அரங்கில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை பெற்றுள்ளது அறமுடைத்த கொம்பு திரைப்படம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே பெருமாள்புரம் பகுதியில் வசிப்பவர் ஜாக்சன் ராஜ். இவர் பரியேறும் பெருமாள் இயக்கிய மாரி செல்வராஜிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தவர். 7 ஆண்டுகளுக்கு முன்பு தான் பிறந்த மாவட்டமான நெல்லைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நெல்லை ஆந்தம் என்ற ஆல்பத்தை உருவாக்கியுள்ளார். இந்த ஆல்பம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. உதவி இயக்குநராக பணியை தொடங்கிய ஜாக்சன் ராஜ் அவ்வப்போது சிறிய கதாபாத்திரங்களில் திரைப்படங்களில் நடித்து கொண்டும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடன இயக்குநராக பணியாற்றி வந்துள்ளார். குறும்படங்கள், டான்ஸ் நிகழ்ச்சிகள் என இயக்கிக் கொண்டிருந்தவர். நெல்லையைச் சேர்ந்த தயாரிப்பாளர் தங்கதுரை தயாரிப்பில் அறமுடைத்த கொம்பு என்ற பெயரில் நெல்லையைச் சேர்ந்த மக்கள் மற்றும் திரைக்கலைஞர்களை கொண்டு திரைப்படத்தை உருவாக்கியுள்ளார் ஜாக்சன் ராஜ். இவர் இயக்கியுள்ள அறமுடைத்த கொம்பு என்ற படத்திற்கு சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக திரைப்பட திருவிழாவில் கதை அம்ச பிரிவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை பெற்றுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த இளம் இயக்குநரின் முதல் திரைப்படத்திற்கு திரைப்படம் வெளியாகுவதற்கு முன்பு தொடர்ந்து விருதுகளை பெற்று வருவது மண் சார்ந்த தமிழ் படைப்புக்கு கிடைக்கும் மரியாதையாகவே பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நெல்லையைச் சேர்ந்த சென்னையில் வாழும் திரைத்துறை கலைஞர்கள் இளம் இயக்குநர் ஜாக்சன் ராஜை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்.